வணக்கம். நிழலாய் வருவேன். திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர். அத்தியாயம் 24. சாம்சனின் டைரியிலிருந்து. பழிவுணர்ச்சி ஒரு நெருப்பு. அது எரிப்பவரையும் எரிக்கும். அப்போது தெரியும் உனக்கு அதன் கொடுமை என்பார் ஃபாதர். அது நிஜமாகிவிட்டது. பாவத்தின் சம்பளத்தை கர்த்தர் இப்படி தந்திருக்க வேண்டாம். ஏற்காட்டின் வளைவான பாதையில் சாம்சனின் டாக்ஸியிடம் கொலை வேகம். 20 கொண்டை ஊசி வளைவுகளையும் 20 நிமிடத்தில் கடப்பதென்றால் அது லேசுப்பட்ட விஷயமாய் என்ன? அருமையான எஸ்டேட். ஆரஞ்சும் கொய்யாவும் அள்ளி கொட்டும் பூமி. 500 ஏக்கர் மொத்தமாக நட்ட நடுவில் புங்கை மரம் ஒன்று. அதன் கீழ்தான் இருக்கிறது அந்த பிள்ளையார் கோவில். அதோ அதோ டாக்ஸியை நிறுத்து, இறங்கி என் கூட வா. சாம்சன் டிரைவருக்கு கட்டளையிட்டான். கோவிலை நோக்கி ஓடினான். பிள்ளையார் தனியாக அமைதியாக காலையில் யாரோ சூட்டிய செம்பருத்தி பூ மாலையின் வாட்டத்தோடு அமர்ந்திருந்தார். சாம்சன் சந்தோஷத்தோடு பிள்ளையாரை தொட்டு நகர்த்த கீழே ஒரு பெரிய குழி. உள்ளே வைக்கோல் போரில் சுற்றிய நிலையில் 1000 வருஷத்து சந்திரகிரீஸ்வரர் விக்கிரகம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில். சந்திரகிரீஸ்வரரை தொட்டு தூக்கினான். பாரம் அமுக்கியது. ஆனாலும் மகிழ்ச்சியில் ஒன்றும் தெரியவில்லை. சிலையோடு திரும்பிய போதுதான் அனைத்தும் தெரிய வந்தது. எதிரில் கையில் ரிவால்வருடன் இன்ஸ்பெக்டர். அவருக்கு பின்னால் ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும் ஒரு போலீஸ். கிட்டத்தட்ட சோமனின் நிலையும் சாம்சனை ஒத்திருந்தது. படுக்கையறை கார்பெட்டை தொட்டு தூக்கி தங்கத்தையும் பணத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வந்தபோது மதுரை சிபிசிஐடி போலீசாரின் வளைப்பில் திக்குமுக்காடி போனான் சோமன் நம்பியார். எந்த தடயமும் விடாமல் கொலை செய்வதிலிருந்து கொள்ளையடிப்பது வரை கை தேர்ந்தவன் இன்று கையும் களவுமாக பிடிபட்டான். சோமனுக்கு மூச்சு முட்டியது. எப்படி இப்படி வசமாக மாட்டிக்கொண்டோம் என்றே புரியவில்லை அவனுக்கு. மிஸ்டர் குப்தா, உங்களை கைது செய்கிறோம். வாரண்ட்டுடன் எதிரே வந்து நிற்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து மிரண்டு போனார் குப்தா. திணற ஆரம்பித்தார். இந்த வேளை பார்த்து மகள் மீனா கூட அருகில் இல்லையே. இன்ஸ்பெக்டர், என்ன இது திடுதிப்புன்னு? திடுதிப்புன்னு இல்லை மிஸ்டர் குப்தா, ரொம்ப அருமையா திட்டமிட்டு. திட்டமிட்டா? ஆமாம். ஸ்டேஷனுக்கு வாங்க, விளக்கமாக சொல்கிறோம். கல்யாண் வராமல் இங்கேருந்து வரமாட்டேன். கல்யாண் எங்கே போயிட்ட? புலம்ப ஆரம்பிக்கிறார். அவர்தானே அரெஸ்ட் பண்ணவே சொன்னவர். என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? எங்கள் சிபிசிஐடி பிரிவோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர். திருட்டு போன சந்திரகிரீஸ்வரர் சிலையை கண்டுபிடிக்க டிஜிபியால் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டவர் தான் கல்யாண். கல்யாண் போலீஸாக நடித்து என்னை ஏமாத்திட்டானா? என்னை ஏமாத்தினதை கூட தாங்கிக்குவேன். என் மகளை ஏமாத்திட்டானே. அம்மாடி மீனா, மீனா எங்கம்மா போயிட்ட நீ? அரற்றத் தொடங்கினார் குப்தா. குற்றம் குறைகளை சரி செய்து கொண்ட பின்னும் பாவம் தந்த பரிசாக அதை கருதி புலம்பினார். ஐயோ, இப்பொழுது இந்த உயிர் போகாமல் இருந்து படுத்துகிறதே. இப்படி அவஸ்தைப்படத்தான் முன்பெல்லாம் நான் தப்பித்தேனா? என் திருத்தங்கள் என் மகளுக்கு வாழ்வை தராதா? மீனா, மீனா. கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் தீவிர சிகிச்சை பிரிவு. கலசலிங்கம் பிடியில் கல்யாண். ஆக்சிஜன் காற்று அவன் மூக்கில் நுழைந்து உயிர்கூட்டை பிடித்து கொண்டிருக்கிறது. கலசலிங்கத்தின் கைப்பட்டு கத்தரிகள் எது எதையோ வெட்டி எடுத்து கொண்டிருக்கின்றன. வார்டுக்கு வெளியே குட்டி போட்ட பூனை போல மீனாவும் அவளுக்கு சரியாக எஸ்பி அருண்குமார், டிஜிபி ரத்னம் என்று போலீஸ் படை. கேன்சர் என்பது உறுதிப்பட்ட மறுவினாடியே 6 மாதம் கூட உயிரோடு இருக்க முடியாது என்று தெரிந்த அந்தனுடையே ராஜினாமா கடிதத்தை கொடுக்க நினைத்த கல்யாண் கொடுக்காமல் விட காரணமே குப்தாதான். சந்தேக வட்டத்தில் உள்ள அந்த பெரிய மனிதரை அணுகி அனைத்தையும் சாதிக்க மிகப்பெரிய உள்ளமும் நேர்மையும் தேவை என்பது டிஜிபி ரத்னத்தின் கருத்து. இந்த சந்தர்ப்பத்தில்தான் கல்யாண் முன்வந்தான். சாகும் முன் நிறைய நல்ல காரியங்களை செய்ய கிடைத்த சந்தர்ப்பம் இது என்று டிஜிபி ரத்னத்திடம் கூறினான். ரத்னமும் சரி என்று அனுப்பி வைத்தார். அதேபோல கோடி ரூபாயுடன் ஓட சந்தர்ப்பம் கிடைத்தும் ஓடாமல் திருப்பதியில் சேர்த்தான். படிப்படியாக நல்லது செய்து குப்தா மதிக்கும் நாணயஸ்தனானான். போட்ட திட்டப்படி எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. சந்திரகிரீஸ்வரர் சிலை பற்றி குப்தா வாயை திறக்கும் வரை எல்லாமே நடந்து முடிந்தது. ஒன்று மட்டும் சிக்கிக் கொண்டது. அந்த சிக்கலுக்கு இன்னொரு பெயர்தான் மீனா. மீனாவின் காதல் உணர்ச்சியில் மாட்டியும் மாட்டாமலும் காலம் கடத்துவது கல்யாணுக்கு ஒரு சவாலாகவே ஆகிவிட்டது. ஒரு பக்கம் அவளுக்காக, அவள் அன்புக்காக ஏங்கினான். மறுபக்கம் ஐயோ, அந்த பெண்ணை நிர்கதியாய் விட்டு செல்ல போகிறோமே என்று உருகினான். மாத்திரையும் மருந்தும் இதுவரை அவனை காப்பாற்றிவிட்டன. இனி நடந்து கொண்டிருக்கும் ஆபரேஷன் அவனை இன்னும் சில வருஷங்கள் வாழ வைக்கலாம். எது எப்படி முடியும் என்று தெரியாது. அங்கே அப்பா வடிவில் ஓர் உயிர் போக ஆசைப்பட்டது, போகவில்லை. இங்கே போக விரும்பவில்லை. ஆனால் போய்விடுமோ? மீனா பதைத்து போனாள். டிஜிபி ரத்னம் ஆறுதல் கூறினார். கவலைப்படாத, கல்யாண் மனசு கல்யாண மனசு. அவன் உயிர் அவனை விட்டு ஓடி போகாது. போகச் சொன்னாலும் போகாது. உன் உயிர் சக்தி அவனை வாழ வைக்கும்.
உனக்காக உன் அப்பா செஞ்ச நல்ல காரியங்கள் நிச்சயமா வாழ வைக்கும். டிஜிபி ரத்னத்தின் ஆறுதல் பலிக்குமா? செய்தி அறிந்து குப்தா கண்ணீர் வடித்தார். போக வேண்டிய நான் போகவில்லை, போகக்கூடாத கல்யாண் போய்விட துடிக்கிறான். விதி ஏன் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுகிறது? அது எப்பொழுதும் எதிர்மறையாகத்தான் செயல்படுமா? அதுதான் அதன் இயல்பா? எது நிஜம்? இத்துடன் நிழலாய் வருவேன் மர்மத்தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.